முன்னாடிலாம் நான் வந்து பணக்காரனா இருந்தா எங்கட வீட்டுல சந்தோஷங்கள் இருக்குமா இல்லையா? நிச்சயமாக. அப்ப காசுதான் சந்தோஷத்தை தருதா? கொட்டி கிடக்கும் சந்தோஷங்கள், கொட்டி கிடக்கும். ஆனா அங்கதான் நீ நிறைய பிரச்சனைகளும் உருவாகும். காசு அதிகமா இருந்தாலும் பிரச்சனை தான், காசு இல்லாட்டியும் பிரச்சனை தான். பணம் அப்படின்றது மாறுபடும். இப்ப பாருங்க, பணம் இருக்கு தானே, பணம் எந்த கையில இருக்கும் போது பணமா இருக்கும் தானே. இதே பணத்தை நான் பல்வேறு விதமா பயன்படுத்த முடியும். ஆமா, இந்த பணத்தை நாங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு கொடுத்தா அது தட்சணையாகும், சரிதானே? ஒரு ஐயன் கொடுத்தா தட்சணையாகும், இதே கோயிலுக்கு கொடுத்தா ஒரு நன்கொடையா கொடுக்கலாம், அப்படித்தானே? இல்லாதவர்களுக்கு நிறைய பேருக்கு உதவி செய்தால் தானமா இருக்கும். நிறைய கேட்டகரிகளை வரும் அது. அந்த பணம் எப்படிதான் மாறுதுன்னு பாருங்களேன். இதே நாங்க யாருக்காவது தெரியாம மேசை கடையால கொடுத்தா லஞ்சமா மாறும். அதே மாதிரி கருப்பு இதுல பதுக்கி வச்சிருந்த கருப்பு பணமா மாறும். இதே நாங்க நேர்மையா வங்கியில வச்சிருந்தோம்னா ஒரு தாள் தான், எப்படி எல்லாம் மாறுதுன்னு பாருங்களேன். பணம் அப்படின்றது பயங்கரமானதான், அது வித்தியாசமானது, அது ரொம்ப அளவுக்கு அதிகமா இருந்தாலும் எங்க வாழ்க்கையில இருக்க சந்தோஷங்கள் தொலைந்து போயிடும். அப்ப எப்பவுமே நாங்கள் பணத்தை சேகரிக்கும் போது மேலும் மேலும் அதிகமா சேகரிக்கணும் தான் நினைக்கிறோம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு தானம் செய்யறது, உதவி செய்யறது, பகிர்ந்து அளிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்யறோம். ஏன்னா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நாங்க அமெரிக்காவுக்கு இந்த பணம் பணம் சொல்லி போட்டு அமெரிக்காவை கூட்டிட்டு போறவங்களை அமெரிக்கால ரிக்கின் ஒருவர் இருக்கிறார். அவர் வந்து கடும் பணக்காரர், மிகப்பெரிய தொழில் அதிபர், நிறைய வியாபாரங்கள் அவருக்கு இருக்கு. இப்ப அவருடைய வீட்டுல சந்தோஷம், ஓகே, சில்லற கொட்டினா சத்தம் கேட்கிற மாதிரி சத்தம் கேட்க போது கொஞ்ச நாள். அவரோட மனைவி வந்து ஒரு டிக்டாக் பிரபலம், அவங்களோட பேர் வந்து லிண்டா ஆண்டாரிடி, ஓகே, மிக பிரபலமான டிக்டாக்ல சும்மா கலக்கிற ஒரு பெண். திருமணம் செய்து கொண்டாங்க. இப்ப என்ன விசேஷம் என்றா, இன்னும் சத்தம் கேட்க ஆரம்பிக்கல, கலகல சத்தம் ஆரம்பிக்கல, ஆனா ஆரம்பிக்க போகுது. என்னண்டா, அவர் கர்ப்பமாயிட்டாராம். இப்ப என்னண்டா இதுல அவர் கர்ப்பமாகியது என்பது அது சாதாரண திருமணமாகி நீ அதை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் இதுல என்ன நாங்க சொல்ல போற ஸ்பெஷலான விஷயம் என்றா, பிள்ளை பிறந்த பிறகு பிள்ளைய வச்சுக்கொண்டு ஒவ்வொரு இடங்களுக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஸ்ட்ரோலர் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டாங்களாம் வண்டியில், ஸ்ட்ரோலர் வண்டிலாம் பிள்ளைகளை, எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் வெளியிலாம் கூட்டிட்டு போகும்போது பயன்படுத்துறது. அது அதிகமாக வெளிநாடுகள்ல அதிகமாக, நம் நாட்டில் கொஞ்சம் அரிது. வெளிநாட்டை பொறுத்தவரையில அதிகமானவர்கள் எல்லா வீடுகள்லயும் குழந்தைகள் இருந்தால் அதை வச்சிருப்பாங்க. இப்ப என்ன இதுல இருக்க விஷயம் என்றா, பணக்கார குடும்பம் தானே, என்னடிலாம் காசுக்கா பணத்துக்கா தட்டுப்பாடு இருக்காங்க. 26 லட்சம் எங்கட காசு பெறுமதியை பாத்தீங்களா? 26 லட்சத்துக்கு வண்டி இருக்கு. 26 லட்சத்துக்கு நாங்கள் என்ன போய் வேணும்? 30,000 ஒரு 50,000 மிஞ்சி மிஞ்சி போனா 1 லட்சத்துக்குள்ள. இங்க 26 லட்சத்துக்கு ஸ்ட்ரோலர் வண்டி வீட்டுல வச்சிருக்காங்களாம், பிள்ளை பிறந்தா பிறகு குழந்தைய வெளியில கூட்டிட்டு போறதுக்கா. சூப்பர். என்ன இதேவேளை இலங்கையினுடைய இந்த தென்கிழக்கு நிலைக்கோட்டுக்கு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது என்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. அது எங்களுக்கு கொஞ்சம் தாக்கத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எதிர் வருகின்ற ஜனவரி குறிப்பாக 3, 4, 5 மற்றும் 6 திகதிகளில் மேலும் ஒரு காற்று சுழற்சியானது இலங்கையினுடைய கிழக்கு பக்கமாக நகர்ந்து தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களை அடையும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வுகள் காரணமாக எதிர்வருகின்ற நாட்களில் இடையிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காலநிலை மாற்றம் இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவதானமாக இருங்க. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது டெங்கு நோய் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. நேற்று ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்கிறார் யாழ்ப்பாணத்திலே. எனவே நாங்கள் பாதுகாப்பாக சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும்.